அஸ்ஸலாம் வலைக்கும், நமஸ்காரம், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னா சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்புறம் உங்களுக்கு கோர்மண்டலில் காமிச்சேன், உர்கம் காமிச்சேன், சாம்பியன் காமிச்சேன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஜான் டெய்லர் கம்பெனி தான் வந்து இந்த கேஜப் மக்களை தமிழ்நாட்டிலேருந்து இட்டுன்னு வந்துங்க, நடுக்க வச்சு இட்டுன்னு வந்து இங்கே வேலைக்கு வச்சு நம்மளை நாகரிகம் கற்றுக் கொடுத்தவரு ஜான் டெய்லர் கம்பெனி தான். அப்புறமா ஒரு ஒரு தொழிலாளிக்கும் நல்ல சௌகரியம், சாப்பாடு, பால், முட்டை, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, இந்தியாவில் எங்கேயுமே இந்த இருந்துக்காது இந்த மாதிரி ஒரு இடம். எல்லாமே ஸ்கூலெல்லாம் நாலேஜு. அப்படி வேலை செய்கிறதுக்கு ஐடிஐ கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது. வெள்ளக்காரன் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு தொடுப்பை குச்சி ஒடிச்சு இந்த மெஜர்மெண்ட்டுக்கு இதை செய்யணும்னு சொன்னால் லேத்தில் போட்டு அவ்வளோ அழகாக அந்த மிஷினை செஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கேஜ் ஓடுந்த ஏசியாலேயே வந்து நம்மளது கேஜப் தான். இன்றைக்கி கூட டீப்பஸ்ட் மைன்ஸ் இந்த வேர்ல்டு நம்ம தான். நல்ல கோல்டு இருக்குது. இப்போ கூட பசங்க பெங்களூருக்கு காலையில் போய் புள்ள பொண்டாட்டியை பார்க்க முடுறதில்ல, புள்ளிங்களை பார்க்க முடுறதில்ல, சாப்பிட்றது இல்லை. ஏதோ ஒரு டிஃபனில் கட்டின்னு போய் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் நான் வந்து வீட்டில் படுகுதுங்க. சூரியனே பார்க்கறது இல்லை கேஜப்பில். பசங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சூரியன் பார்க்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஊர், ரொம்ப நாகரிகம். ப்ராட் கேஜ் பண்ணாங்க, எல்லா சௌகரியம். பால், பால் டெய்ரி, அருமையான பால் டெய்ரி. இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. ஹாஸ்பிட்டல், பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல், ஒரு ஒரு பேஷண்ட் இன்றைக்கி வந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறான் பேஷண்ட்டு. அன்றைக்கி வந்து அந்த அதே ஹார்ட் ஆப்ரேஷனு, போனு அப்படியே பீஸ் பீஸ் ஆகிட்டுக்கும். அதை ஜாயின் பண்ணுறதெல்லாம் டாக்டர் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் தான் இந்தியாவிலே. சாப்பாடுக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்காம பாரு, கஸ்டர்டு, புடீனு, ஜாம் பிரெட்டு, சூப்பு, மட்டன், ஃபிஷ்ஷு, என்ன சாப்பாடு அந்த ஹாஸ்பிட்டலில், என்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன மாத்திரைங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட ஒரு பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல்கிட்ட இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இன்னுமே பண்ண முடியாது. அவ்வளோ நாகரிகமான ஊர் இது. சிவிலைஸ் ஆனதே ஃபஸ்ட்டு கேஜப் தான். கரண்ட் வந்து 1903 ஃபஸ்ட் வெள்ளக்காரை எடுத்துன்னு வந்தது. அதுக்கு முன்னே ஸ்டீமில் ஓட்டியிருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணார், இங்கே வந்து மைசூர் மகாராஜா இந்த இடம் பார்த்துட்டு இது என்ன லைட் எரியுதுன்னு பார்த்துட்டு எனக்கு மைசூர் அரண்மனைக்கு எங்களுக்கு கூட இந்த 25 சைக்கிள் கரண்ட் கொடுங்கன்னு. இங்கே சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷனா, இது வல்கடை என்ட்ரன்ஸா, டிக்கெட் கொண்டுறோம், டிக்கெட் கொடுத்தாதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷனு ரொம்ப பழைய ரயில்வே ஸ்டேஷன் இது. இப்போது ஒரு மாதிரி குப்பம் குப்பை இருக்கு ட்ரெயின். இப்போ வரோம், எல்லாம் பெங்களூருக்கு போவாங்க. டபுள் ட்ராக் இத்து இவாக க்ளோஸ் மாடிபிட்டிதார சாம்பியன்னல்லி நோடி, எல்ல க்ளோஸ் மாடிதார. சிங்கிள் ட்ராக் இருக்குது இவாக. பி ஷாப்லேருந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பியனுக்கு. இது வழி இருக்கு உள்ளோ சாம்பியனுக்கு. இப்படி போகலாம் பி ஷாப்லேருந்து, ஆட்டோவில் வரலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கே தான் டபுள் ட்ராக்கிங்ச்சு பாருங்க, ஆளுங்கள்லாம் நின்றுக்கிறாங்க பெங்களூர் போகிறதுக்கு. இல்லைன்னு டபுள் ட்ராக்கு இதெல்லாம் க்ளோஸ் ஆகிது. வீடியோனா லைக் மாடி, ஷேர் மாடி, கமெண்ட் மாடி ஃப்ரெண்ட்ஸ். எஷ்டு வருஷ அந்த நீவே கமெண்ட் மாடி நோடோண. எல்லிந்த வீடியோ நீவு நோடுத்தா இதீரா கமெண்ட் மாடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் கிடைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.